ஒட்டன்சத்திரம் அருகே கள்ளி மந்தியத்தில் தமிழக அரசு சார்பில் சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொந்தையம் கிராமத்தில் விவசாயிகள் கூட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒட்டன்சத்திரம் அருகே கள்ளி மந்தியம் பகுதியில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு உட்பட்ட கோசலா வளாகத்தில் 219 ஏக்கர் அளவிலான நிலங்களையும் 700 ஏக்கர் அளவில் சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்கு முதல் கட்ட அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இதையடுத்து ஒட்டன்சத்திரம் அருகே கள்ளிமந்தியம் சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்கு இப்பொழுது விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, விவசாய கட்சி, சமூக செயல்பாட்டாளர் முகிலன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஏற்பாட்டில் இன்று கொத்தையம் பகுதியில் சிப்காட் எதிர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கொத்தையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேதராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிப்காட் அமைத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும், முன்போகம் காய்கறி விளையும் ஒட்டன்சத்திரம் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க வேண்டாம் என்றும், சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதால் நல்ல வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கும் விவசாய கூலி தொழிலாளர்கள் நிலைமை மோசமாகிவிடும் என்றும், திண்டுக்கல் மாவட்டத்தில் 1000கணக்கான தரிசு நிலங்கள் இருக்கும் பொழுது கள்ளிமந்தையும் சுற்றுவட்டார பகுதியில் 700க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது நிறுத்த வேண்டும், கொத்தையம் அரளிக்குத்து குளத்தின் 70 ஏக்கர் நிலத்தை சிட்கோ தொழில்பேட்டைக்கு கையகப்படுத்துவது நிறுத்த வேண்டும், அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 219 ஏக்கர் கோசாலை நிலத்தை அபகரிக்க கூடாது என்றும், முப்போகம் காய்கறி விளையும் பகுதியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டால் சுற்றுவட்டார பகுதிகளில் 30 கிலோமீட்டர் அளவிற்கு நீராதாரம் சரிவடையும் எனவும், சிப்காட் வருவதால் நிலத்தின் மதிப்பு மிக மிக குறைந்து இப்போது உடைய வாழ்வாதாரம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்றும், மேலும் நல்லதங்கால் ஓடை வழியாக எங்கெல்லாம் நீர் செல்கிறதோ அந்த பகுதியில் முற்றிலும் நீர் மாசுபடும் என்று அச்சம் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இதற்கு எடுத்துக்காட்டாக பெருந்துறையில் உள்ள சிப்காட் தொழிற்சாலையும் சமூக செயற்பாட்டாளர் முகிலன் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகளிடையே தங்கள் கருத்துக்களை எடுத்து கூறினார்கள். இதில் அதிமுக ஒட்டன்சத்திரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் NB நடராஜ், பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ், சமூக ஏற்பாட்டாளர் முகிலன், கள்ளிமந்தியம் முன்னாள் ஊராட்சி தலைவர் சென்னியப்பன், புஷ்பத்தூர் ஊராட்சி தலைவர் மகுட்டீஸ்வரன், மருத்துவர் ராசாமணி, அப்பன் கருப்பசாமி, பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.